லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:40 நாம் வாசிப்போம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கைக்கு முன்மாதிரியே யார்தான்? நம்முடைய ஆண்டவர் தான். இதில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சீஷர்களை அழைத்து கொண்டு, தன்னோட அன்பாக இருந்த நெருக்கமாக இருந்த சீஷர்களை மட்டும் அழைத்து கொண்டு, இவர்கள் ஜெபிப்பார்கள் என்று நம்பி அவர்களை அழைத்து கொண்டு கெத்செமனை தோட்டத்துக்கு வந்தார். அங்கே போய் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனையில் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு அல்லது சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? தூக்கம் வர்ற நேரத்தில் ஜெபம் பண்ணணும், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், நைட் மிட் நைட்டில் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், எல்லாத்துக்கும் மேலே அதிகாலையில் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எதனால காலையில் நம்ம நல்ல ஜபம் பண்ணி முடிச்சிட்டா, சகோதரர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, ஜபம் பண்ணிட்டா சோதனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனைகள் வரும். அதிகாலையில் சில சமயங்களில் நிறைய ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணிங்கன்னா அந்த ஒப்பு கொடுத்த காரியங்கள் எல்லாம் டெஸ்ட் வரும், சோதனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜபித்தால் நீங்கள் இந்த சோதனை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிற ஆண்டவரை விழித்திருந்து அதிகாலையில் சோதனைக்குட்படாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க அப்படி நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ரொம்ப சத்தமாக நம்ம ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய மனதின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, நான் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை தாங்க. ஹல்லேலூயா. அவங்க உலக பிரச்சனைகள், குடும்ப போராட்டங்கள், தேவைகள், குறைவுகள், அற்புதங்கள் நடக்கலை அப்படின்ன உடனே நம்ம ஈஸியாக கோவப்பட்டுறோம், டென்ஷன் ஆயிடுறோம் இல்லையா, ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையை நம்ம இழந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சோதனைகள் வரும், அதில் நீங்கள் விழாமல் இருக்கணும்னா ஜபம் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஜப வாழ்க்கையை தாங்க, சோதனைக்குட்படாதபடிக்கு தேவையில்லாத காரியங்களில் விழுந்து விடாதபடிக்கு. சில சமயங்களில் பண ஆசையாக இருக்கலாம், சில சமயங்களில் தேவையில்லாத குழப்பங்கள், வீட்டில் உள்ள குழப்பத்துக்கு நம்மளே காரணமாக இருக்கலாம், எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம சரியாக ஜெபிக்காட்டா அங்கே ஒரு வீழ்ச்சி தான் வாழ்க்கையில். நல்லா ஜோம் பண்ணிட்டா பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் அந்த பிரச்சனையில் நம்ம ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பலவீனம் உள்ளவர்கள் தான், நம்ம இப்போ உலக பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது சோர்ந்து போயிடுவோம், நம்ம விழுந்துருவோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் நம்மேல் விளங்க வேண்டுமானால் நம்ம அதிகாலையில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தினமும் ஆண்டவரே விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய ஒரு ஜப வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா, ஜப வாழ்க்கையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பல விதமான சோதனைகள், வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையே எவ்வளோ பிரச்சனைகள், சண்டை, வாக்குவாதங்கள், ஒருமன பாடை கெடுக்கிற ஆவிகள், இவெல்லாவற்றுக்கும் நாங்கள் தப்பும்படிக்கு, இவெல்லாவற்றுக்கும் நாங்கள் விடுதலை ஆகும்படிக்கு எங்களுக்கு ஒரு ஜப வாழ்க்கையை தாங்க ராஜா. ஜபாவி ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா, நன்றி தகப்பண்ணே. எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு ஜபாவியை ஊற்றுகிறதற்காக நன்றி. நாங்கள் விழித்திருந்து ஜபிக்கணுமப்பா. ஆண்டவரே சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபிக்கிற, அதிகாலையில் ஜபிக்கிற, இரவு நேரங்களில் ஜபிக்கிற, உம்மை போல தனித்து ஜபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு தனி ஜப ஆவியே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக, நீர் கட்டளையிடுவீராக, நீர் கட்டளையிடுவீராக. நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜபாவினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாசித்த அதே வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். பிதாவே,
உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஹலேலூயா. ஆண்டவருடைய ஜப மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஜபம் எப்போவுமே இதை தார ஆண்டவரே, இதை தந்து தான் ஆகணும், என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை இந்த நேரத்தில் செய்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இடம் பிடிப்பாங்க இல்லையா, வீட்டில் பெற்றோர் இடத்துல எனக்கு இதை வாங்கி தந்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜப வாழ்க்கையில் நம்ம வளராவிட்டால், முதிர்ச்சி அடையாவிட்டால் இப்படி தான் ஆண்ட இடத்துல கேட்போம், தந்து தான் ஆகணும் ஆண்டவரே, செய்து தான் ஆகணும் ஆண்டவரே, இது எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம ஆண்டவரை பாருங்கள், அவர் அழகாய் கேட்குற, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும், இந்த கஷ்டத்துக்குள்ளே போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அந்த சிலுவை பாடுகளுக்குள்ளே போகிறது நினச்சா கஷ்டமாக இருக்குது, முடிஞ்சால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவது. ஹலேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஜப வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமேன். ஹலேலூயா. பாருங்கள், ஒன்று யோவான் 5 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5:14 நம்ம வாசிக்க கேட்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். ஹலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில், அப்பா என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவது, இந்த ஒரு ஜப வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரணும். நம்முடைய காரியம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள், ஊழிய காரியங்கள், தொழில் காரியங்கள், வேலை காரியங்கள், நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், நம்முடைய தேவைகள், இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவரை போல ஜபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை தாரோன்னு கேட்போம், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. ஹலேலூயா. அப்போ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த காரியம் ஒன்று நடக்காட்டாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இது கர்த்தருடைய சித்தம். ஆமேன். கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாதான் அது மகிமையாக இருக்கும் இல்லையா. நம்முடைய விருப்பத்தை விட கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. அப்படியே சொல்லிட்டு முடிச்சிருந்தா பரவாயில்ல, முடிக்கலை. அவர் அழகாக அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகள் உயர்ந்தவைகள், உங்கள் வழிகளை விட என்னுடைய வழிகள் உயர்ந்தவைகள். அவை எப்படி உயர்ந்தவைகளா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமானதோ அவ்வளவு உயரமானவைகள். ஆமே. நம்ம பார்த்தா எப்படிதான் பார்ப்போம், ஒரு நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் தான் பார்ப்போம். இந்த நாள்லேருந்து ஒருவேளை இந்த ஜூலை மாதம் முடிகிற வரைக்கும் தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் பார்த்தா எப்படி பார்ப்பார், நம்முடைய கடைசி நாள் மரண பரியந்தம் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஜெபிக்கணும், உங்கள் சித்தம் ஆக கடவது ஆண்டவரே, என்னுடைய சித்தம் இல்லை, எனக்கு இதெல்லாம் ஆசை, எனக்கு இதெல்லாம் விருப்பம், என் வாழ்க்கையில் இப்படி இருந்தால் நான் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும் நான் நம்புகிறேன், என் ஊழிய பாதையில் நீங்கள் எனக்கு இதை செஞ்சால் நான் இன்னும் கொஞ்சம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன், ஆனாலும் உம்முடைய சித்தம். ஆமேன். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவர் உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஜப வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிற, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிற அந்த ஜப வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இது கொஞ்சம் கஷ்டம்தான், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் பலிபீடத்தில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர், உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய ஒரே மகன், பல வருடங்கள் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணி பெற்றுக்கொண்ட மகன் அவனை பலிபீடத்தில் கிடத்துன்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து மகனை பலிபீடத்தில் வச்சதுனால கர்த்தர் மகனையும் கொடுத்தாரு. அவர் சொல்லுகிறார், உன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆமேன். சந்ததி சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நாமும் சொல்லுகிறோம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையோடு
நம்முடைய ஆசீர்வாதம் முடிந்து போவதில்லை, நம்முடைய சந்ததிகளுக்கு தொடர வேண்டுமானால் நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில ஆக கடவுது. எல்லாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த 7 நாள் உபவாச கூட்டத்துல நிறைய ஜப குறிப்புகளோடு நான் இங்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே 2 நாளா நிறைய காரியங்களுக்காக நான் ஜோமண்ணேன், நிறைய காரியங்களை எழுதி கூட இந்த காணிக்க பெட்டியில போட்டிருக்கேன். ஆனா இப்ப நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் சித்தம் அல்ல உங்க சித்தம், எங்கள் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் ஆக கடவுது. எல்லா கரங்களை உயர்த்தி பிடித்து சொல்லுவோமா. கரங்களை உயர்த்தி பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா? நாங்கள் அல்ல ஆண்டவரே, இனி உங்க சித்தம் தான். எங்க விருப்பம் அல்ல ஆண்டவரே, இனி உங்க விருப்பம் தான். அப்படி சொல்றவங்க மட்டும், அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்க. உயர்த்தி பிடித்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் நமக்கு ஜெப வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக நமக்கு கத்தர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:28 நம்ம வாசிப்போம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், ஆமேன். தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அது ஆண்டவர் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆமேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் அழுது ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி 2 நிமிடம் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? அப்பா என் பிள்ளைகளை என்னுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணமான பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. என் பிள்ளைகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த உபவாச நாட்களில் நீங்கள் சொன்ன வசனத்தின்படி எங்கள் ஜெப வாழ்க்கையில் அப்பா எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் முதல், சிறு பிள்ளைகள் முதல், பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்கள் சிற்றின்மங்களுக்கு பிள்ளைகள் அடிமைகள் ஆகிவிடக்கூடாதே. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை பலனை தாங்க. சிறு வயது முதல் உமக்கு பயப்படும் பயத்தை தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே குறிப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை வாக்கியத்தை கட்டளை இடுவீராக. தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக. திருமணம் ஆகியும் கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக, ஒரு விடுதலை உண்டாக்குவீராக ராஜா. கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், தற்கொலை ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீராக. தொடர்ந்து முடி கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.